புதுச்சேரிக்கு வருகை தந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களின் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் பாதியிலேயே வெளியேறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரிக்கு வருகை தந்தார். இதையொட்டி ஆளுநர் மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் அவரிடம் அடுத்த கட்ட அரசியல் குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை செய்தியாளர்கள் தொடுத்தனர். மக்கள் அனைவரும் தம்மை விரும்புவதாக கூறும் நீங்கள் கடந்த மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடியில் தோற்றது ஏன்? எந்த தொகுதியில் நிற்கப் போகிறீர்கள்? எதை முன்வைத்து வாக்கு சேகரிப்பீர்கள்? மக்கள் தொடர்பே இல்லாத நீங்கள் டெபாசிட் வாங்குவீர்களா என்பது உள்ளிட்ட செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பெரும்பாலும் சிரிப்பையே குலுங்கி குலுங்கி பதிலாக அளித்த தமிழிசை சவுந்தரராஜன் திடீரென பாதையிலிருந்து புறப்பட்டார். நிலைமை தெரியாமல் தமிழிசை களத்தில் இறங்கியிருக்கிறார். இதற்கு பின்விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டால் மீண்டும் துணை ஜனாதிபதி ஆகலாம் என்ற எண்ணம் அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சனம் செய்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இதுக்கு சிரிப்பை தவிர நான் வேற எதுவும் பதிலா சொல்லல. அவ்வளவுதான் மேடம். பின்னால நீங்க தோல்வி அடைகின்றத ஒரு மறைமுகமா சொல்லியிருக்காரு. நான் நேர்முகமாக சிரிக்கிறேன். அவ்வளவுதான். தம்பி நீங்க கேள்வி கேட்டுட்டு அப்புறம் நீங்க வேற மாதிரி பதிவு நல்லதே. முன்னதாக ஆளுநர் மாளிகையில் தமிழிசையை சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் போட்டியிடும் தமிழிசைக்கு வாழ்த்து தெரிவித்தேன். தமிழிசையின் ஆளுநர் பணி நன்றாக இருந்தது என்று தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.